பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் பேட்டியளிக்கையில் அதிமுக பாஜகம் முதல் ஒரு போன் காலில் முடிந்திருக்க வேண்டியது. அண்ணாமலை எடப்பாடிக்கு ஒரு போன் போட்டு பேசியிருக்க வேண்டும். என்னை திட்டிவிட்டு நிர்மல்குமார் வந்திருக்கின்றார், அவரை சேர்த்துக் கொண்டீர்கள், இனி புதிதாக சேர்க்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசியிருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை என்ன செய்தார்? கடுமையான விமர்சனம் செய்தார். அமர் பிரசாத் ரெட்டியை விட்டு விமர்சனம் செய்ய சொல்கிறார். எடப்பாடியை 420 என்று அமர் பிரசாத் ரெட்டி கூறுகிறார். நாங்கள் வாழ்க்கை கொடுத்தோம் என்றெல்லாம் கூறுகிறார். அவர் பேசுவதெல்லாம் சரியானதா? அண்ணாமலை நினைத்திருந்தால் பிரச்சனையை முடித்திருக்கலாம். ஆனால் அவர் மேலும் நிர்வாகியை சேர்த்து எடப்பாடியை சீண்டுகிறார். தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்திற்கும் நூலளவுதான் வித்தியாசம். அண்ணாமலை தலைக்கணத்தோடு பேசுகிறார். ஜெயலலிதா பெரிய தலைவராக இருந்தாலும் கூட்டணி வைப்பதற்காக பாமக அலுவலகம் சென்றார். இருக்கிற எல்லோரையும் வெளியே அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் தொண்டர்கள் யாரும் இல்லாமல் எப்படி கட்சியை வெற்றி பெற வைப்பார்? டெல்லி சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதற்கு? அதை அண்ணாமலை தாண்டிவிட்டார். அண்ணாமலைக்கு எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது என்றவாறாக பத்திரிகையாளர் அண்ணாமலையை கடிந்திருக்கின்றார். நேயர்களே, அண்ணாமலை இவ்வாறு பிரச்சனையை வளர்த்து செல்வது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.